சொம்பு எடுத்துக்கோங்க. சொம்பில் வந்து பன்னீர், அதாவது சுத்தமான பன்னீர் நாட்டு மண்டு கடையில் வாங்கி பன்னீர் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை சொம்பு வந்து பன்னீர் போட்டுக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து மஞ்சள் வந்து 2-3 சிட்டிகை போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அந்த 3 தான், மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர். இதில் வந்து தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இதை அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், மொட்டை மாடி கிடச்சிச்சின்னா மொட்டை மாடியில் வச்சுருங்க, இல்லைன்னா வீட்லேயே வச்சுருங்க. இரவு, அதாவது இன்றைக்கி நைட்டு வைக்கிறீங்க, நைட் ஃபுல்லாகவே வந்து இந்த மொட்டை மாடி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஒருவேளை மொட்டை மாடி யூஸ் பண்ணல, நான் ஃப்ளாட்டில் இருக்கேன்னு வீட்லேயே வச்சிடலாம், இல்லைனா பால்கனியில் வச்சிடலாம். ஒரு நாள் அது என்ன ஆகும்னா அப்படியே இருக்கணும். இந்த பச்சை கற்பூரம் மஞ்சள் ப்ளஸ் பன்னீர் 3 ஒன்றா சேரும்பொழுது ஒரு தீர்த்தமாக மாறுகிறது இல்லையா, அதனால தான் இந்த தீர்த்தம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் தான், சரிங்களா. இப்போது இந்த தீர்த்தத்தை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்த்தம் 1 வார காலம் நம்ம வச்சுக்கலாம், வீணாக போகாது. பச்சை கற்பூரம் இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா வீடு, ஆஃபீஸ், நம்ம வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அந்த வண்டியில் கூட தெளிக்கலாம். ஏன்னா வண்டியிலையும் சில இந்த மாதிரியான தோஷங்கள் வந்து உட்காந்துருக்கும், அன்வான்ட்ஸ் இருக்கும்.